SA College of Arts and Science. For admission details, click the link in description. Ramji Swamiji's Astrology Center. மதன் கௌரி அவர்கள் டாடா பை பை, இனிமே என்னால வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு குட் பை வீடியோ இப்போ ஷேர் பண்ணிருக்கிறாரு. எதுக்கு இந்த திடீர் முடிவு? இந்த வீடியோல டீடைலா பாருங்க. அதாவது குட் பை அப்படின்ற டைட்டில வச்சுட்டு இத ஒரு கிளிக் பைட்காக நான் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட கிளிக் பைட்காக தான் வச்சிருக்கிறாரு. அதாவது ஒரு சில நாட்களுக்கு அவரால் வீடியோ அப்லோட் பண்ண முடியாதான். ஏன்னா மதன் கௌரி அவர்கள் இமயமலைக்கு போறாராம். எதுக்கு இந்த இமயமலை ட்ரிப் அப்படின்னா, ஸ்டீவ் ஜாப்ஸ், மார்க் ஜக்கர்பர்க் இவங்க எல்லாருமே வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது இமயமலையில இருக்கிற கைஞ்சி அப்படின்ற ஒரு ஆசிரமத்துக்கு தான் போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துச்சான். அதனால இப்ப மதன் கௌரிக்கு ஒரு திருப்பு முனை வேணும் அப்படின்னு ஆசைப்படுறதுனால நேரா அந்த கைஞ்சிங்க்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு. ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குழப்பத்துல இருக்கும் பொழுது அந்த ஆசிரமத்துக்கு போயிருக்கிறாரு. மார்க் ஜக்கர்பர்க் ஃபேஸ்புக்ல ஒரு மாதிரியா குழப்பமா போயிட்டு இருக்கும் பொழுது ஸ்டீவ் ஜாப்ஸ் கிட்ட இத பத்தி கருத்து கேட்கும் பொழுது ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்னதும் இந்த ஆசிரமத்துக்கு போயிட்டு வா, எல்லாம் சரியா போயிரும் அப்படின்னு. அதனால ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்கள் சொன்னபடி மார்க் ஜக்கர்பர்க்கும் போயிருக்கிறாரு. அதுக்கப்புறமா தான் அவருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துச்சான். இத ஒரு இன்டர்வியூல பார்த்த மதன் கௌரி அவரும் கைஞ்சிங்க்கு போலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாரு. இமயமலையில இருக்கிற இந்த கைஞ்சி அப்படின்ற ஆசிரமம் நீம் கரோலி பாபாவால ஆரம்பிக்கப்பட்டதாம். அதை ஆரம்பிச்சுட்டு அவர் உயிரிழந்ததுக்கு அப்புறமா தான் ஸ்டீவ் ஜாப்ஸே அந்த ஆசிரமத்துக்கு போயிருக்கிறாரு. இருந்தாலும் ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு ஒரு நல்ல விஷயம் அந்த ஆசிரமத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நடந்திருக்கு அப்படின்னும், இதுக்கு முன்னாடி இமயமலைக்கு போயிருந்த மதன் கௌரி அவர்களுக்கு ஒரு சங்கடமான விஷயம் அங்க நடந்திருக்கு. அங்க ஸ்னோஃபால் ஜாஸ்தி ஆகி ரெட் அலர்ட் போட்டிருக்கிறாங்க. போன வேகத்திலே திரும்ப வந்துட்டாரு ஒரு பக்கமா. அதனால மொத தடவை போகும்போது நம்மள இமயமலை விரட்டி அடிச்சு விட்டுருச்சே, இந்த தடவையாவது போய் நல்லபடியா அதை பார்த்துட்டு வருவோம், வாழ்க்கையில நம்மளுக்கு ஒரு திருப்பு முனை அமையும் அப்படின்ற ஒரு முடிவோட தான் இப்ப அங்க போறாராம். சோ இமயமலையில நெட் சரியா கிடைக்காது அப்படின்ற காரணத்தினால அங்க போய் என்னதான் வீடியோ அப்லோட் பண்றதுக்கான ஏற்பாடுகள் பண்ணாலும் அப்லோட் ஆகுமா அப்படின்றது எனக்கு தெரியாது. சோ ஒரு சில நாட்களுக்கு என்னால அங்க இருக்கிற வரைக்கும் வீடியோ அப்லோட் பண்ண முடியாது அப்படின்றதான் இந்த வீடியோல தெரியப்படுத்திருக்கிறாரு. யூடியூப் மூலியமா நல்ல வருமானம் வந்துட்டு இருக்கு, வாழ்க்கையில ரொம்ப செழிப்பா இருக்கேன், நான் எதிர்பாராத அளவுக்கு அன்பும் கிடைக்குது, நான் எதிர்பார்க்காத அளவுக்கு ஹேட்ஸும் கிடைக்குது, அட் த சேம் டைம் நல்ல வருமானமும் கிடைக்குது, ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு ட்ரிப் பிளான் பண்றேன் அப்படின்னு இந்த வீடியோ மூலியமா தெரியப்படுத்தினதையும் தாண்டி ஆசிரமத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அடுத்த கட்டமா இந்த யூடியூபை எங்க எடுத்துட்டு போலாம் அப்படின்ற ஒரு தெளிவு பிறக்கும் அப்படின்னு மதன் கௌரி நம்புறாரு. இந்த டாடா பை பை வீடியோ பத்தின உங்களுடைய கருத்து இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம். SA College of Arts and Science. For admission details, click the link in description. Ramji Swamiji's Astrology Center.